ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜோஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பூசணிக்காய் பொரியல் அண்ட் வத்தி கீரை பொரியல், இந்த ரெண்டு ரெசிபியும் அமாவாசைக்கு ரொம்ப முக்கியமானது. உங்கள் கூட ஷேர் பண்ணுற வீடியோக்குள்ளே போ. ஸோ வந்து ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து நெய் கூட வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் பூசணிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பழுத்த இந்த ஃபுல் இந்த மாதிரி கலரில் இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சீட்ஸ் எல்லாம் வரும், சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் லேசாக தண்ணி ஊற்றி அலைச்சி ஊற்றிட்டு நான் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். உளுந்து, கடலைப்பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ஆனியன், காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் சொட்டை ஆகட்டும். காரத்துக்காக நம்ம மிளகாய் தூள் சாம்பார் பொடி கூட சேர்க்க போகிறோம். பட் பூசணிக்காய்க்கு நம்ம வந்து மிளகாய் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது வந்து நல்லா சொட்டை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கையிலே வந்து நல்லா தக்காளியை ஸ்மாஷ் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து எல்லாமே பச்சை வாசனை போகிறவரையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, அதுவும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. கலரும் நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்ச பூசணிக்காவை நான் சேர்த்துட்டேன். இப்போ வந்து அந்த மசாலாலாம் பூசணிக்காவில் பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாலை அமாவாசைக்கு முக்கியமான 3 காய்கறி என்ன கண்டிப்பாக செய்யணும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சில இன்ஃபர்மேஷன், மாலை அமாவாசைக்கு முக்கியமான 3 காய்கறி என்ன செய்யணும்னா பூசணிக்காய், வாழைக்காய் அண்ட் அவத்திக்கீரை. நான் வந்து 2 டிஷ் காமிக்கிறேன் இன்றைக்கி. பூசணிக்காவும் அவத்திக்கீரை எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றி வேக வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கிற தண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் ஆனவுடனே நான் வந்து வேர்க்கடலையை நல்லா வறுத்து அது கூட வந்து வரமிளகாய் 4 வந்து சேர்த்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். சொடி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வேர்க்கடலை போடுறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டு லாஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இதுவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேர்க்கடலை போட்டாலும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை பதில் நீங்கள் வந்து உளுந்து வந்து வறுத்து அதை கூட பொடி பண்ணி நீங்கள் வரமிளகாய் சேர்த்து அதுவும் பொடி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம டேஸ்டியான பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி. ஸோ அமாவாசைக்கு முக்கியமான 1 காய்கறி இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் எல்லா டிஷ்ஷுமே காமிக்கல, இன்றைக்கி செஞ்சதை எக்ஸ்பிளைன் ஒண்டி பண்ணிடுறேன் என்னென்ன செஞ்சேன்ட்டு. பட் 2 முக்கியமான காய்கறி பூசணிக்காவும் அவத்திக்கீரை எப்படி செய்யணுன்னு காமிக்கிறேன். அவத்திக்கீரை வந்து கொஞ்சம் கசக்கும், பஸ் கசக்காமல் எப்படி செய்யுது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். இப்போ வந்து அவத்திக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 1 கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும் அவத்திக்கீரை. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டோடனே கடுகு பொரிஞ்சு வந்தவுடனே கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ரஃப் ஆனியன் வந்து நான் சேர்த்துட்டேன். அப்புறம் இந்த அவத்திக்கீரையை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம். ஸோ வந்து 4 வரமிளகாவும் சேர்த்துக்கினேன். இப்போ வந்து தண்ணியில் அலசி வச்ச நம்ம வந்து அவத்திக்கீரையை நம்ம எண்ணெயில் சேர்த்துட்ட பிறகு நல்லா வந்து பட பட படன்ட்டு சவுண்ட் வந்து பொரியிற சவுண்ட் வந்து கேட்கும். அதெல்லாம் அடங்கின பிறகு ஃபுல்லாக வந்து நல்லா வதங்கி அந்த சவுண்ட் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. கீரை வந்து நல்லா வெந்து வரணும். ஸோ இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து வேக விடுங்க கீரையை. உப்பு வந்து நீங்கள் இப்போ ஆட் பண்ண தேவையில்லை. கீரை வெந்துச்சுன்னா அந்த குவான்டிட்டி வந்து ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் ஆகிடும்.
கொஞ்சம் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி புளிப்புக்காக நாட்டு தக்காளி நான் வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி நான் சேர்த்துட்டேன். நல்லா வந்து அந்த தண்ணியில் கொதித்து அந்த கசப்பெல்லாம்